வணக்கம் நேயர்களே, புகார்பட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள குறைகளையும் புகார்களையும் திரையில் தெரியும் என்னான 044-243-1-1-6-1 என்ற எண்ணிற்கு நீங்கள் தெரிவிக்கலாம். அது மட்டுமல்ல, தபால் மூலமாகவும் நீங்கள் உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தெரிவிக்க வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ் புகார்பெட்டி எண் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுடைய குறைகளுக்கும் புகார்களுக்கும் உரிய தீர்வினை எங்களது நிலையத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலரும் சட்ட ஆலோசகரும் வழங்குவார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக நமது விருந்தினர்களை வரவேற்போம். மக்கள் வழிகாட்டி இயக்கத்தை சேர்ந்தவரும் மூத்த பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலருமான திரு டி சி ராஜேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். சட்ட ஆலோசகர் திரு மணி கங்காதரன் அவர்களையும் வரவேற்போம். வணக்கம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் ரெண்டு கடிதங்கள் வந்திருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம் சார். அதாவது மகாலட்சுமி பஜனை கோவில் தெரு வேலூர் மாவட்டத்திலேருந்து போட்டிருக்காங்க, குடியாத்தம் தாலுகாலேருந்து. அதாவது அவங்க வீடு வந்து ரொம்ப ஒழுகிட்டே இருக்கு, அவங்க பால் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க, மழை பெஞ்சா ஒழுகுது. இந்த மாதிரி எங்கள் வீட்டை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் லோன் கேட்டால் கூட எந்த பேங்க்லேயுமே லோன் கொடுக்க மாட்டேன்றாங்க, எங்களுக்கு வந்து உரிய உதவி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் பசங்களுக்கு அரசாங்க வேலைக்கும் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் ஏற்பாடு பண்ணி தரவும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கை, அரசாங்கத்துக்கு கூடிய கோரிக்கை நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. இது என்ன என்ன மாதிரியான இதுக்கான பதில் நீங்கள் சொல்லுங்கள். சகோதரி மகாலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு புகார் பெட்டிக்கு ராஜ் நியூஸுக்கு அனுப்புனதுக்கு நன்றி. ரெண்டு விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, வீடு பழுதடைஞ்சிருக்கு, அதை புனரமைக்கணும், எந்த வங்கியெல்லாம் கடன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் அதுக்கான ஆவணங்கள் கொடுக்கணும். வங்கியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லோனாக இருந்தாலும் மார்ட்கேஜாக இருந்தாலும் நீங்கள் ஆவணங்கள் கொடுத்தா தான் தருவாங்க. அது ஒன்று. இது வந்து ஆக்சுவலாக அவங்க மகாலட்சுமி அவங்க ஒய்ஃப் பாஸ்கர் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. ஓ சரி, பாஸ்கர் தான். சரி, பாஸ்கருக்கு நம்ம பாஸ்கரனுக்கும் நம்ம இந்த தகவலை பதிவு பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து அரசாங்கத்தில் உங்களுக்கு 3 சென்ட்டுக்கான பட்டா இருந்துச்சுன்னா பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டம் அல்லது முதலமைச்சரின் பசுமை வீடுகள் திட்டம், இந்த ரெண்டு திட்டத்தில் உங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் கிராம ஊராட்சியாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பரிந்துரைப்பாங்க. நீங்கள் அதுக்கு வந்து வர திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியருக்கு, வேலூர் மாவட்டத்தினால் நீங்கள் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நீங்கள் ஒரு கோரிக்கை மனு கொடுக்கலாம். ரெண்டாவது, உங்கள் பிள்ளைங்களுக்கு அரசு வேலை கேட்டிருக்கீங்க. அரசு வேலை என்பது ஒரு காலத்தில் வந்து கழுதி அமைச்சாலும் கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் வேலையாக இருக்கணும்னு சொன்ன காலங்கள் எல்லாம் மலையேறி போச்சு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரசு பணியில் சேருகின்ற யாருக்குமே வந்து ஓய்வூதியம் கிடையாது. அவர்கள் பணி காலத்துக்கு பிறகு 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியம் கிடைக்கும் போது அந்த ஓய்வூதியத்தை வாங்குகிற அந்த ஒரு காக்க தான் கவர்மெண்ட் வேலைக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. ஓய்வூதியம் வாங்குறப்ப அவர் இறந்துட்டால் கூட 50% அவங்க குடும்ப தலைவிக்கு கிடைக்கின்ற ஒரு எண்ணம், இப்போ அது கிடைக்கல. ரெண்டாவது வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வேலைவாய்ப்பு மாவட்ட வேலைவாய்ப்பு முகாம்லாம் மூடப்பட்டு இப்போ வந்து வழிகாட்டி மையமாக வழிகாட்டு நெறி மையங்களாக போயிடுச்சு. அதனால் உங்கள் பிள்ளைங்க வந்து அரசு வேலை வேணும்னு சொன்னால், தமிழ்நாடு தேர்வாணையம் ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஷெட்யூல்டு வெளியிடுறாங்க, டைம் டேபிள், அதை நீங்கள் பாருங்கள். பேப்பர் டிவிலாம் உங்களுக்கு செய்தி வரும், அதை பார்த்து அவங்க வந்து தகுதி தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தி 7 நாள் வழிய அரசு வேலைக்கு போவதற்கு வாய்ப்பில்லை என்ற தகவலையும் திரு பாஸ்கரனுக்கும் மகாலட்சுமி அவர்களுக்கும் இதன் மூலம் நம்ம பதிவு பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், இப்போ வந்து வழிகாட்டு இயக்கம்னா அவங்க என்ன பண்ணுனா வழிகாட்டுவாங்க சார்? அவங்க என்ன அதாவது தொழில் நெறி வழிகாட்டி மையம், அதாவது சுய தொழில் செய்யுங்க, உங்களுக்கு இந்தந்த கடன் உதவி தரோம், அதே போல் இதுக்கெல்லாம் பயிற்சி எடுங்க, இதுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம், அதே போல் வந்து டிஎன்பிசி எழுதுங்க, அதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இதுதான் அவங்க செய்கிறாங்கள கண்டி. மற்றபடி வந்து எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து சீனியாரிட்டி பிரகாரம் போட்டு நான் 20 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் வரும்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக விலக்கு மற்றும் ஆய தீர்வைன்னு சொல்லிட்டு மதுவை விற்கிற மாதிரி வந்து அரச வேலைவாய்ப்பு முகாம் அருமையாக சொல்லுங்க, கோல்டன் வேலை இல்லைன்னு சொல்கிற முகாமாக மாற்றிட்டாங்க. அருமையான ஒரு சார், இப்போ அடுத்ததான் வந்து ஒரு கடிதம் வந்திருக்கு சார். அதாவது இவங்க வந்து ஒரு பொதுநல ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அவ கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தற்போதைய நிலையில் தேவிப்பட்டினம் முதல் மணல் மேல்குடி வரை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு வருடமாக எந்த மராமத்து பணியும் நடைபெறவில்லை. அதன் காரணமாக சாலையின் இருப்பகுதியிலும் சீமை கருவேல மரங்கள் வந்து அதிக அளவில் முளைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதனால் அது மட்டும் குண்டு குழியுமாக எல்லா பக்கமும் இருக்கிறதுனால அங்கே அதிகமாக சாலை விபத்துகளும் நடக்கிறது. இப்போது ஏற்கனவே நிறைய நடந்துடுச்சு, இதுக்கு மேலே நடக்காமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கா இவர் எழுதினவர் வந்து சமூக ஆர்வலர் ஏ ஷேக் மைதீன் எஸ்பி பட்டினம் அப்படின்னு போட்டிருக்காங்க சார். ஷேக் மைதீன், உங்களுடைய பொதுநல ஆர்வத்துக்கு நன்றி.
ரெண்டாவது வந்து இந்த மாதிரி தேசிய நேஷனல் ஹைவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு. ஆமாம், நேஷனல் ஹைவேஸ் எல்லாமே வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இது இதே நீங்கள் மாநில நெடுஞ்சாலைத்துறைனா ஸ்டேட் ஹைவேஸ்னால் நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கலாம். சார், இந்த கடிதத்துக்கான பதிலை நம்ம வந்து சொல்லலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு. வணக்கம். விவசாய சங்க தலைவர் தமிழ்செல்வன் பேசுறேன். தமிழ்செல்வன் சார், சொல்லுங்க சார், உங்க புகார சொல்லுங்க. நன்றியா. வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல இப்ப ஜூன் 12 தண்ணி திறக்க வாய்ப்பு இல்ல. கர்நாடகால தண்ணி இருந்தும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தையும் நாட மாட்டேங்கிறாங்க. அந்த காவேரி மேலாண்மை தண்ணி கொடுக்க மறுக்குது. ஜூன் 12 தண்ணி திறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி குறுவைக்கு தண்ணி இல்லைன்ட்டாங்க. இந்த மாதிரி நேரத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா இப்போ 78 கோடி 67 லட்சம் ரூபாய்க்கு குருவை தொகுப்பு அறிவிச்சிருக்காங்க. டெல்டா மாவட்டத்துக்கு 3.5 ஏக்கர் கிட்டத்தட்ட குருவை போடவே இல்லை. நாமளது மாவட்டத்தில் ஒரு பக்கம் சம்பாதான் போட போறோம். திருவாரூர் தஞ்சாவூர் அந்த மாவட்டங்களை பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல பம்பு செட்டு பயன்படுத்துறவங்க ஒரு 60,000 ஏக்கரை தான் போடுறாங்க. இந்த குருவை தொகுப்பு என்பது கடந்த ஆண்டு 2,000 ரூபா ஒரு பெருமாளம் உள்ள உரம்லாம் கொடுத்தாங்க. இந்த ஆண்டு குருவை தொகுப்பு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதாவது 3 விதமா கொடுக்குறாங்க. துத்தநகம் பட்டாக்குறங்கிறாங்க, 2,000 டன் விதைநெல் கொடுப்பாங்கிறாங்க. விதைநெல்லாம் ஏற்கனவே கொடுக்கறது தான். ஊரக வளர்ச்சி திட்டத்துக்கு பணத்தை பயன்படுத்துவாங்கிறாங்க. இரண்டாவது மானியமா வங்கி கணக்குல 4,000 ரூபா கொடுப்பாங்கிறாங்க. குருவைக்கே தண்ணீர் திறக்க வாய்ப்பு இல்லைன்னு அறிவிச்சுட்டு 43 அடியில 30 அடி சேர் இருக்கு மேட்டூர் அணைகள. இந்த குருவை தொகுப்பை கேன்சல் பண்ணிட்டு ஒரு தடவை ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில இந்த குருவை தொகுப்பை மாத்தி சம்பா தொகுப்பா கொடுக்கணும். குருவை தொகுப்பு கூட போட்டோம் கூட கொடுக்கட்டும். ஏன்னா குருவை ரொம்ப தண்ணீரால போட முடியாம காஞ்சி கிடக்குது. தஞ்சாவூர்லாம் பருத்திக்கு நிவாரணம் கொடுக்கல, தஞ்சை மாவட்டத்துல நீடாமலம் பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்ட நெல்லுக்கு நிவாரணம் கொடுக்கல, காப்பீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க குருவைக்கு. எங்களுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து இந்த குருவையை திருத்தி எங்களுக்கு சம்பா தொகுப்பா கொடுக்கணும். நாகப்பட்டினம் மாவட்டத்துல நாங்க காவேரி தண்ணி தான் விவசாயம் பண்றோம், சுத்தமா நிர்வகித்து பண்ணிக்கலாம் சார். இது அதனால தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து மறுபரிசீலனை செய்யணும் என்பதா எங்களோட விவசாயிகளோட கோரிக்கை சார். ஓகே ராஜேஷ் சார். விவசாய சங்க தலைவர் தோழர் தமிழ்செல்வனுக்கு வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி டெல்டா மாவட்டங்களில் வந்து இவ்வளவு தொகை வந்து 78 கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் போதிய தண்ணீர் வசதி இல்லாமல் குறுவை தொகுப்பு சம்பா தொகுப்பு இந்த ரெண்டுத்தையும் ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்தமான ஒரே தொகுப்பாக நீங்கள் செய்யணும்னு சொல்கிறீங்க. இது அனைத்து உங்கள் விவசாய சங்கத்தை நீங்கள் சார்ந்திருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபார்மர்ஸும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபெடரேஷன் லெவலில் இது கோரிக்கை கொடுக்கணும். இது வந்து சாதாரணமான ஒரு வேளாண்மை துறை மட்டும் முடிவு பண்ணுறதோ இல்லை வருவாய்த்துறை மட்டும் முடிவு பண்ணுற ஒரு நிகழ்வு இல்லை. இது அரசினுடைய கொள்கை முடிவு. இப்போ நீங்கள் இந்த கோரிக்கையை வந்து இப்போது சீக்கிரமாக வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்க போகிறாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் வேளாண்மை துறை அமைச்சருக்கும் இந்த புகார்பெட்டியின் வாயிலாக தோழர் தமிழ்செல்வனுடைய கோரிக்கையை நம்ம வந்து பதிவு செய்கிறோம் சார். முக்கியமா இன்னொன்னு, இந்த தேர்தல் நடத்திய விதைய காட்சி மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய விவசாயிகள் கூட இருக்கட்டும், கோட்ட அளவில் நடக்கக்கூடிய விவசாயிகள் கூட தமிழகம் கூட நடத்தாமலே வச்சிருக்காங்க. ஆமா, அது உண்மை. உண்மைதான் இல்ல அதான் வர போன 10ஆம் தேதியில இருந்து துவங்கி இருக்காங்க. போன 10ஆம் தேதியில நானும் ஒரு திங்கள் தின கோரிக்கை முகாம் திருப்பூர் மாவட்டத்தில் நேரில் போயிருந்தேன். மக்களுக்கு போதிய தெளிவா சொல்லல, மக்களுக்கு இது மாதிரி திரும்ப கூட்டுறோம் நாங்க கொடுங்கன்ற கோரிக்கை சொல்லல. அவங்க விவசாயம் 15 நாளுக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய கூட்டம், விவசாய குறைதீர் கூட்டம் சொல்றீங்க, அதுவும் தான் சொல்றேன் நான், அதுவும் தான் நடைபெறல. ரெண்டாவது வந்து இந்த குறுவை தொகுப்புக்கும் சம்பவ தொகுப்புக்கும் வந்து முக்கியமா வந்து காப்பீடு இல்லைன்றது வந்து ரொம்ப வருத்தமான பதிவு. ஏன்னா எந்த ஒரு நிகழ்வுக்கும் காப்பீடு என்பது அவசியம். இது அரசினுடைய கொள்கை முடிவில் இருக்கு. மீண்டும் இந்த புகார்பெட்டி நிகழ்ச்சியில் தமிழ்ச்செல்வனுடைய கோரிக்கையை நம்ம பதிவு செய்யணும். நன்றி நன்றி. அடுத்த நன்றி சார். அந்த கடிதம் குறித்து சொல்லுங்க சார். அதாவது அவர் இன்னொரு பாயிண்டும் குறிப்பிட்டிருக்காரு, தொண்டி முதல் மீமிசல் வரை சாலை வந்து ரொம்ப மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கின்றது. ஓ, அப்போ இந்த சாலையினுடைய இது வந்து முக்கியமாக வந்து தேசிய நெடுஞ்சாலைன்றதுனால மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் கொடுக்கணும். அதே போல் அந்த நேஷனல் ஹைவேஸு கமிஷனர் இருக்காங்க ஒவ்வொரு ஜோனுக்கும் மண்டலத்துக்கும். ஓகே, இவங்க வந்து ராமேஸ்வரமா இவங்க ராமநாதபுரம் சொன்னால் இவங்களுக்கு திருச்சியில் வந்து அந்த திருச்சியில் வந்து அந்த மண்டல கமிஷனர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சென்னையில் கிண்டியில் இருக்கக்கூடிய கமிஷனருக்கு அவங்க புகார் மனு அனுப்பலாம். இதையெல்லாம் எங்களால் அலைஞ்சு போக முடியலன்னு சொன்னால் திங்கள் தின கோரிக்கை முகாம் வர திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு இவங்க அந்த கோரிக்கையை இந்த நமக்கு அனுப்பின மாதிரியே ஒரு கோரிக்கை அங்கே கொடுக்கலாம். இதுக்கு நம்ம இந்த கோரிக்கை இந்த கடிதத்துக்கு பிறகு கிண்டியில் இருக்கக்கூடிய நம்ம தொடர்பு கொண்டு பேசி அதுக்கு என்னன்றதை நம்ம தீர்வு. குறிப்பாக அந்த நிருபர்கள் அங்கே இருந்தாங்கன்னா அனுப்பி நம்ம அப்படியே செய்யலாம். நம்ம மாவட்ட நிருபர்களுக்கும் அவங்க கண்டிப்பாக நம்ம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிருபர்கள்ட்ட தொடர்பு கொண்டு இதை பற்றி நம்ம கண்டிப்பாக 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 ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பற்றி யாரையும் அழைக்கிறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், நமக்கு நான் மேட்டுப்பிள்ளைங்க, மேட்டுப்பிள்ளை பகுதியில் வேடர்கானி கிராமம்ங்க. உங்க பேர் சார்? என் பேர் சவுந்தரராஜனுங்க. சொல்லுங்க சார், உங்க புகார் சொல்லுங்க.
மேட்டுப்பாளையத்துல வந்து 191 ஏக்கர் 78 சென்ட் கவர்மெண்ட்ல வந்து குறவர இனத்தை சார்ந்தவங்கள், குறவர இனம் வந்து ரொம்ப பாரம்பரியமானவங்க, அதனால வந்து கொலைக்கு வழி இல்லாம உங்களுக்கு கவர்மெண்ட்ல பூமி கொடுக்கறான்னு கொடுத்தாங்களுங்க. சரி, அந்த பூமிய வந்து பட்டா கொடுத்திருந்தாங்களுங்க. அப்பவே அந்த பட்டா வந்து வச்சுதான் சொசைட்டி ஓபன் பண்ணாங்க. ஓகே, அந்த சொசைட்டி ஓபன் பண்ணதுக்கு பின்னா நீங்க சொசைட்டி ரன் ஆகாம போயிடுச்சு ரொம்ப காலம் கழிச்சு. இப்ப 94 சொசைட்டியை கலைச்சு போட்டாங்க. சொசைட்டி கலைக்கும் போது அந்த பட்டாவை கொடுக்காம சொசைட்டியை கலைச்சு போட்டாங்க. சரி சரி, இப்போ உங்களுக்கு என்ன என்ன தீர்வு வேணும் சொல்லுங்க. இப்ப நமக்கு அந்த பட்டாவை வந்து சொசைட்டி கலைக்கும் போது பட்டாவை குடுத்து கலைச்சிருந்தா பரவாயில்லைங்க, கொடுக்காம கலைச்சு போட்டாங்க. இப்ப எங்களுக்கு அந்த பட்டாவை ரிட்டர்ன் கொடுக்கணும். 94 நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழே நிலம் அதிகமா இருக்கிறவங்க, ஒரு அளவுக்கு மேல இருக்கிறவங்க எடுக்கப்பட்ட நிலத்தை, இது மாதிரி நிலம் இல்லாத ஏழைகளுக்கு வந்து, வறுமையில் உள்ள ஏழைகளுக்கு இது வந்து கொடுத்த ஒரு இது பட்டா இது. அது வந்து அந்த எஃபர்ட்டா தான் நீங்க சொல்றீங்க. அந்த எஃபர்ட்டா வந்து அவங்க வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொன்னா, நீங்க அத்தனை பேர் எத்தனை பேர் இருப்பீங்க மொத்தம்? சார், நாங்க மொத்தம் 41 பேர் மெம்பருங்க. தலா 4 ஏக்கர் பங்கி கொடுத்தாங்கலுங்க. அது 4 ஏக்கர்ல வந்து இப்போ ஒரு இலங்கை முகாமுக்கு ஒரு பூமி எடுத்துட்டாங்க. சரி, அப்புறம் வாட்டர் போர்டுக்கு ஒரு பூமி எடுத்துட்டாங்கலுங்க. சரி, அப்புறம் இன்னொரு பூமி ஒன்று எடுத்துக்காங்க. மொத்தம் வந்து இப்போ 38 பூமி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. சரி, இந்த 38வது நீங்க தக்க வைக்கிறதுக்கு உடனே வந்து திங்கக்கிழமை உங்களுக்கு கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் மனு கொடுங்க. அந்த இந்த சொசைட்டில இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு போறப்ப உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஜாதி சான்று இதெல்லாம் இணைச்சு 41 பேரும் தனித்தனியா ஒரு புகார் மனு கொடுக்கணும் திங்கள் தின கோரிக்கை முகாமில். அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாய் கோட்டாட்சியருக்கு அது விசாரணைக்கு அனுப்புவாங்க. விசாரணைக்கு உட்படுத்தி திரும்ப வந்து அந்த எஃபர்ட்டா வந்து என்ன இருக்கு அதை வந்து ரெனியூவல் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து கலெக்டர் வந்து ஆர்டர் போடணும். அது ஆர்டர் போட்டு அந்த ஆர்டர் வாங்கி தான் உங்களுக்கு அது செயல்படுத்துவாங்க. அதனால நீங்க காலதாமதப்படுத்தாதீங்க, உடனே திங்கக்கிழமை மனு கொடுக்கறதுக்கு பாருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அடுத்ததுக்கு நன்றி சார். இப்போ பள்ளிகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு, அது குறித்த நடவடிக்கைகள் எந்த அளவில் இருக்கு? துரிதமான அவருக்குண்டான அந்த என்னென்ன கட்டமைப்புகள் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கா மாணவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் விதமாக? உள்ளார்ந்தபடியே இது ஒரு நல்ல கேள்வி சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்வியாண்டு துவங்கின பிறகு நமது முதலமைச்சர் கூட கோட் ஆஃப் கான்டாக்ட் முடிஞ்ச பிறகு நான் வந்து முதல் நிகழ்ச்சியாக கல்வித்துறை நிகழ்ச்சியை தான் நான் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமிதமாக சொல்லியிருந்தார். 50 விழாவா அரசியல் கட்சி தான் நடத்துவாங்க. இது வந்து இன்றைக்கி தமிழக அரசு கல்வித்துறை அமைச்சரே நமது அமைச்சர் கல்வி அமைச்சர் சிறப்பாக செஞ்சுருக்காருன்னு பாராட்டினார். அப்போ அவர் வரிசைப்படுத்தினார், முதலமைச்சர் இந்தந்த திட்டங்கள்லாம் நாங்கள் இப்படி செயல்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு. அதில் குறிப்பாக வந்து நான் முதல்வன் அப்படின்ற ஒரு திட்டம், புதுமை பெண் ஒரு திட்டம், தமிழ் முதல்வன் ஒரு திட்டம், பள்ளி மேலாண்மை குழு மூலம் செயல்படுத்தக்கூடிய திட்டம். அதில் குறிப்பாக ஹைலைட்டாக என்னென்னு கேட்டால், பள்ளியில் வந்து மாணவர்கள் தாக்கப்படுறாங்களோ இல்லை அச்சுறுத்தப்படுறாங்களோ வேறு ஏதாவது அலங்கரிக்கப்படுறாங்கன்ற நிலை இருந்தால் புகார் பெட்டி போல, நமது வந்து இப்போ புகார் பெட்டி நிகழ்ச்சி போல ஆலோசனை பெட்டி வந்து போடணும். அதில் அவங்க கடிதங்களை போடணும், அந்த பள்ளி மேலாண்மை குழு முன்னிலை தான் அது திறக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாமே கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் ரொம்ப அருமையான இருக்குது. அடடா, தமிழ்நாடு எங்கேயோ பாஸில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் கீழ்மட்டத்தில் நம்ம இறங்கி ஒரு கிராமப்புறத்தில் போய் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய துவக்கப்பள்ளியோ நடுநிலை பள்ளியோ உயர்நிலை பள்ளியோ மேல்நிலை பள்ளியோ வாட் எவர் இஸ் எந்த செக்டரில் போய் பார்த்தாலும் அடிப்படை பேசிக் கம்யூனிட்டிஸ் இல்லை. தொடர்ந்து பேசுவோம் சார், ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஆ, எங்கேருந்து அழைக்கிறீங்க? நாமக்கல் மாவட்டம். ஆ, சொல்லுங்கம்மா, உங்கள் புகார் சொல்லுங்கள். சார், நாங்க வந்து 1994 ஒரு கவர்மெண்ட் நிலம் வாங்கிச்சு சார். கவர்மெண்ட் உங்ககிட்ட நிலம் வாங்கினாங்களா? எங்க கிட்ட வாங்கல சார், பொதுவில வாங்க. அது வந்து வேற பத்திரம், கரார் பத்திரம் மூலமா வாங்கியிருக்காங்களா சார்? சரி, 1953 கரார் பாகத்தபடி ஒரு நிலம் வாங்கி காலனிக்காரங்களுக்கு அருந்ததி காலனிக்கு விட்டுருக்காங்க சார். அதுல மீதி நிலம் வந்து அவருக்கு சந்த பக்கம் தான் விட்டாரு. சரி, அவர் எவ்வளவு நிலம் வச்சுட்டு போனாரு அது எப்படி இருந்துன்னு எங்களுக்கு தெரியல சார். திரு மணி கங்காதரன் சார். அம்மா வணக்கம். இப்போது அந்த இடம் மொத்தம் எக்ஸ்டெண்ட் எவ்வளோம்மா நீங்கள் இருந்த இடம் அது? நாங்கள் இருக்கிறது இல்லை சார், எங்களுக்கு அந்த நிலத்துக்கு எங்களுக்கு பிரச்சனை சார். கேஸ் நடந்து எங்களுக்கு கோர்ட்டில் தீர்ப்பாயிட்டு எங்கள் பக்கம். ஓகேம்மா. இல்லை இல்லை, வந்து கவர்மெண்ட் தான் சார் வாங்கியிருக்கு ஏற்கனவே. சரிம்மா, அது பொதுமக்களுக்கு திருச்சி வீடாக கொடுத்துட்டாங்க. ஓகே,
அது பொது பத்திரம் பொது கரார் பத்திரத்துல தான் அவங்க வந்து அது எந்த பத்திரத்தை கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு விட்டாங்கன்னு தெரியல சார் எங்களுக்கு. அப்படிங்களா, சரி ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அந்த மாவட்ட ஆட்சியர் நம்ம நாமக்கல் நாமக்கல் தானம்மா? ஆமாம் சார். நாங்கள் நீங்கள் மாவட்ட நாமக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு ஆர்டிஎல ஒரு கடிதம் எழுதுங்க. சரி சார். அந்த சர்வே நம்பர் போட்டு சர்வே நம்பர் போட்டு எழுதுறேன் சார். ஆ சரிம்மா. அது வந்து அவங்களுக்கு வந்து நாங்களே நான் தகவல் உரிமை சட்டத்தெல்லாம் போட்டு எடுத்து பார்த்துட்டு மீறி வந்து அவர் வந்து அக்ரிகல்ச்சர்ல ஏண்டா ஒருத்தருக்கு 7 செண்ட் மேலே விட்டுட்டாரு. சரி சரி. அப்போ வந்து இப்போ மறுபடியும் பூபதிங்கிற வாங்கினவர் மறுபடியும் ஒருத்தருக்கு 300 சதுர மீட்டர்னு போட்டிருக்கு சார். சரி. 7 ஏக்கர் 7 லட்சம் நிலத்தை 300 சதுர அடி போட்டு வித்துருக்கிறாரு. அது கடப்பாத்தி வந்து அருந்ததி காலனிக்கு தான் போடணும் எழுதிருக்கு, கவர்மெண்ட்டே எழுதிருக்கு. சரி. அவர் வாங்கினவரு என்கிட்ட பிரச்சனை பண்ணி எங்களுக்கு இந்த நீங்க காட்டு வழியா தடை இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிருந்தாரு. சரி. சார் கோர்ட்ல முதல்ல கோர்ட்டு போட்டோம். சரி. கோர்ட்ல கேஸ் போட்டு நடத்தி எங்க பக்கம் தீர்ப்பு ஆகல. ரன்னிங்ல இருக்கு. இல்ல அது தீர்ப்பு 2017 அவங்க பக்கம் தீர்ப்பு போலாம் வரலாம்னு போட்டிருக்காங்க. சரி. தீர்ப்பு இருக்கு. மறுபடியும் நாங்க அப்பீல் பண்ணி 2018 எங்க பக்கமே தீர்ப்பு வந்துருச்சு. சரி. அப்ப அந்த தீர்ப்பு வந்து நாங்க முழுமையே எங்க காட்ட ஒண்ணுமே பண்ண முடியல சார். 60 செண்ட்னால சும்மாவே இருக்குது. அவங்களுக்கு தடை பாத்தி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. அவங்க காலனிக்காரங்க, நாங்க வந்து வேற ஆளுங்க நாங்க. சரி அம்மா, ஒண்ணும் இல்ல, அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. தொடர்பு கொள்றேன். உங்களை நிகழ்ச்சி முடிஞ்சாலும் தொடர்பு கொள்வாங்க. நீங்க ஆலோசனை புகாருக்கு அதில் நாங்கள் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு குறிப்பு எழுதிட்டு வரோம். நாங்கள் அது மாதிரி குறிப்பு எழுதுறதும் இல்லாத அங்கே வட்டார லெவலில் இருக்கக்கூடிய அந்த மகளிர் திட்டத்தினுடைய அதிகாரிகளுக்கும் நாங்கள் தகவல் தரோம். எழுதின புகாரை எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். அதே போல் இந்த அடிப்படை வசதிகள் இல்லாத சில இடத்துல இப்போ இந்த நாப்கின்லாம் வந்து கொடுக்குறோம், 37 லட்சம் மாணவிகள் வந்து பயனடைகிறாங்க, 15 கோடி ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. ஒரு அருமையான திட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியில் நாப்கின் இல்லைன்னு எங்களுக்கு புகார் வந்து நாங்கள் புகார்னு அடிப்படையில் எடுத்துப்பரு. இப்போ லோடு லோடாக இறக்கிட்டு யூஸ் பண்ண முடியாத குடோனில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த HM எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, தேவை எங்கே அழுத்தம் இருக்குதோ அங்கே தான் வந்து கவனிக்கிறாங்க. மற்றபடி அந்த கல்வி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு CO ஒரு DO வந்து அவங்க வந்து ஒரு ஆசிரியர் பெருமக்களாக இருந்தால் பதவி உயர்வு பெற்று மாவட்ட கல்வியாளராகவும் முதன்மை கல்வியாளராகவும் வராங்க. அவங்க வந்து கண்காணிக்க மாட்டுறாங்க. ஒரு ஆஃபீஸர் கேடர் ஆகிட்ட பிறகு பள்ளிக்கூடத்தை மறந்துடுறாங்க. அப்போ இந்த கல்வி மேலாண்மை குழு என்பது வந்து அரசியலாக்கப்படுகிறது. அங்கே வந்து யார் ரூலிங் பார்ட்டி இருக்காங்களோ, பஞ்சாயத்து தலைவர்கள் தான், அவர் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் வெளியே வராத அளவுக்கு மூடி மறைக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத நிலை இருக்கிறதுனால மாணவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி கழிவறை வசதி முழுக்க முழுக்க கவனிக்கப்படாமல் இருக்கு. சரி சார், தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம். புகார் பற்றி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்? திண்டுக்கல் மாவட்டம் சார். ஆறுமுகம் சார். எம் ஆறுமுகம். ஆறுமுகம் சார், உங்க புகார் சொல்லுங்க சார். நான் வந்து ஒரு மேனேஜ் பண்ணி ஒரு லெட்டர் வச்சேன் சார், கடத்திருந்தேன் சார். சரி. அது வந்து நாங்க ஒரு கவர்மெண்ட்ல இருந்து எந்த இதுல வாங்கலீங்க. அது என் பேர்ல வந்து பார்த்தோம்னா எந்த இதுமே இல்லைங்க. ஒரு என்ன சொல்ற வீடு சொந்தது இல்லைங்க. அந்த கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க இல்லைங்க, இலவச வீடு மாதிரி. அது எப்படி சார் அப்ளை பண்றது? கலப்பு திருமணமா? தோழர், நீங்க கலப்பு திருமணம் பண்ணதுக்கான முறையான சான்றுலாம் வட்டாட்சியர் கொடுத்திருக்காரா? கோயில்ல பண்ண இல்ல. அதாவது அரசாங்கத்துல வந்து கலப்பு திருமணம் என்பது என்னன்னா ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இல்ல இல்ல, நான் சொல்லி முடிச்சிடறேன். பழங்குடியின மற்றும் பட்டியலின மக்களுக்கு வந்து ஜாதியை பார்க்காம வந்து அதை உயர் ஜாதி என்பவர்கள் திருமணம் செய்து கொண்டால் தான் அது கலப்பு திருமணம் என்பது, சரிங்களா? அதில் வந்து வேலைவாய்ப்புக்கு அரசு திட்டங்கள் முன்னுரிமை பெற வேண்டும் என்றால் நீங்கள் அந்த திருமணத்தை வந்து பதிவுத்துறையில் பதிவு பண்ணியிருக்கணும். அந்த பதிவு சான்று வச்சு நீங்கள் வந்து தாசில்தாரண்ட கலப்பு திருமண சான்று வாங்கியிருக்கணும். அந்த சான்று இருந்தால் ஒழிய அரசு நலத்திட்டங்களை நீங்கள் வந்து இந்த ICMR வந்து வாங்க முடியாது, இன்டர் காஸ்ட் மேரேஜில், சரியா? சரிங்க சார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அடிப்படையில் நீங்கள் திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுங்க?
ஒன்றும் பிரச்சனை இல்லை, 15-20 வருஷம் ஆச்சுன்னா கூட நீங்கள் போய் சப் ரெஜிஸ்டரில் பதிவு பண்ணி அந்த அது அந்த சான்று வாங்கிட்டு சார் பதிவாளர் அலுவலகத்தில் இல்லை 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 சார் பதிவாளர் இருக்கு இல்லையா, நிலத்தங்கள்லாம் பத்திரம் பதிவு பண்ணுறோமே, ஆமாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அங்கே போயிட்டு அதுக்கான விண்ணப்ப படிவம் இருக்குது, கட்டணம் இருக்குது. நீங்கள் எந்த கோயிலில் கல்யாணம் பண்ணீங்களோ அந்த கோயிலில் வந்து எதனா ரசீதி கொடுப்பாங்களாங்க? அந்த ரசீதியை எடுத்து போய் வச்சு நீங்கள் வந்து ஒரு அஃபிடவிட் போட்டு நீங்கள் பதிவு திருமணத்தை பதிவு பண்ணுங்க, அவங்க பதிவு பண்ணது சான்று கொடுப்பாங்க. அதை எடுத்து நான் உங்களுடைய வட்டாட்சியர் தாலுக்கா ஆஃபீஸ் எதுங்க உங்களுக்கு திண்டுக்கல்ல? திண்டுக்கல் மாவட்டத்தில் தாலுக்கா ஆஃபீஸ் எங்கே வருது? திண்டுக்கல்ல வருதா? ஆ சரி, அப்போ அந்த திண்டுக்கல் மாவட்ட இது வட்டாட்சியருக்கு நீங்கள் மனு கொடுங்க, அவர் வந்து விஏஓ ஆர்ஐ மூலம் நீங்கள் வந்து உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட பழங்குடியின இதில் யாருன்னா ரெண்டு பேரில் உண்மைன்னு சொன்னால் உண்மைத்தன்மையை கண்டறிந்து உங்களுக்கு கலப்பு திருமணம் சான்று கொடுப்பாங்க, அந்த சான்று வச்சு நீங்கள் மனு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஓகே சார், நன்றி சார், நன்றி சார், அழைத்தருக்கு நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். திரு மணிகங்காதரன் சார், இப்போ வந்து பள்ளிகள் நன்றி நன்றி சார், பள்ளிகள் வந்து திறக்கப்படுது, அதற்கான நடவடிக்கைகள் அரசு எடுக்கிறது, இருந்தாலும் ஒரு திட்டம் மூலமாக கொண்டு வரப்பட்டது, அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் படித்து ஒன்று உயர் பதவியில் இருக்கிறவங்க இல்லை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன எப்படி உங்களுடைய கருத்து சார்? ஸ்கீமை கவனிக்கிறது ஒரு ஒரு பள்ளிக்கு அடிப்படையானது கழிவறை, சார் சொன்னப்பல கழிவறை இம்பார்ட்டண்ட்டானது, கழிவறை இல்லாமல் பள்ளிக்கூடம் இன்னமும் நிறைய இருக்குது. அந்த பசங்களை இப்போ இவ்வளோ நாள் மதிய உணவு திட்டம் வந்து இப்போ காலை உணவு திட்டமும் கொண்டு வந்திருக்காங்க, இந்த காலை உணவு திட்டத்தில் சரியாக நம்ம வீட்டில் எப்படி செய்வாங்க, இப்போ அந்த அரசு சிஓ வீட்டில் என்ன சமைப்பாங்களோ எப்படி சமைப்பாங்களோ அந்த தாசில்தார் வீட்டில் என்ன சமைப்பாங்களோ அதே அளவு சுவையாக சமைச்சு பிள்ளைங்களுக்கு போட்டால் அது முக்கியமானது, அதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன்னா அதே ஆனால் இவங்க வந்து 60-70 ரூபா கொடுத்து அரிசி வாங்குறாங்க, டென்ட்ரு பருப்பு வாங்குறாங்க, முட்டை வாங்குறாங்க, நம்ம கடையில் வாங்குற நாட்டார் கடையில் வாங்குற விலையோடு அதிகம் கொள்முதல் விலை, ஆனால் அங்கே செய்கிற தரம் என்பது மிக குறைவு. இந்த தரத்தை தமிழக முதலமைச்சர் உடனடியாக மேம்படுத்துறதுக்கான அனைத்து சூழ்நிலையும் உருவாக்கணும், இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, பிள்ளைகளுக்கு புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை வரவேற்கலாம். அதே சமயத்தில் அவர்களுக்கு வந்து வேலைவாய்ப்புக்கான ஒரு திட்டங்களையும் சார்ந்து ப்ளஸ் டூ முடிச்சு அடுத்த கட்டம் என்ன படிக்கணும் அதை சார்ந்து ஒரு திட்டங்களை உருவாக்கணும், அது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும், இது முக்கியமான ஒன்று. இப்படி வந்து அவங்களுக்கு ஃபண்டமெண்டலை பூர்த்தி பண்ணணும், அவங்க வந்து தன்னிச்சையாகவே அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க வந்து பெரிய நாலேஜாக இருக்கவங்களாம் அவங்க அம்மா அப்பா பெரிய நாலேஜாக இருக்க மாட்டாங்க, பிள்ளை ஸ்கூலுக்கு போனால் போதுன்ற ஒரு அடிப்படையில் தான் போவாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அவங்க செல்ஃபாகவே அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். அப்படி என்ன சொல்ல முடியாது, ஒரு சில மாணவர்கள் அங்கேயும் அப்படி உருவாகுறாங்க. இப்போ நான் கேட்குறேன், பிரைவேட்டு இப்போ இப்போ என்னதான் இருந்தாலும் பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும், கண்டிப்பாக அதே கரத்தே போன்ற யோகா போன்ற இதெல்லாம் கொண்டு வரணும், அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கண்டிப்பாக கொண்டு வரணும். தொடர்ந்து பேசலாம் சார், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பற்றி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? திண்டுக்கல், திண்டுக்கல். உங்க பேர் சார்? மகாலிங்கம். மகாலிங்கம் சார், சொல்லுங்க சார், உங்க புகார் சொல்லுங்க. இது எங்க பூர்வீகத்து சொத்து சார். ஓகே. அது வந்து ஒருத்தர் யூடிஆர்ல பட்டா வாங்கி தவறலாம் வாங்கி ஒரு பதிவு பண்ணி வச்சிருக்காரு சார், அதுக்கு என்ன சார் செய்யறது? ஐயா ஒண்ணு இல்லை, நீங்க எதனா இதே புகார் எதனா கொடுத்துருக்கீங்களா? ஏற்கனவே கொடுத்து பட்டா விசாரணை போட்டு பட்டா மாத்திட்டேன் சார். சரி, அது பத்திரத்தை கேன்சல் பண்ண முடியாது. நான் டிஆருக்கு மாவட்ட சார் பதிவாளருக்கு பத்திரப்பதிவு ஐஜிக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன் சார், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை சார். பத்திரப்பதிவு கேன்சல் பண்ணதுக்கு? ஆமாம் சார். சரி, இப்போ கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? கொடுத்து வந்து இப்போ 1 வருஷம் ஆகுது சார். டிஆருக்கு வந்து 3 பெட்டிஷன் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணியே தள்ளிக்கிட்டு இருக்காரு சார். சரி, கலெக்டர் கையில் கொடுத்தீங்களா ஒரு மனுவை? நான் கொடுத்துருக்கேன் சார், எதுவுமே எந்த ஆக்ஷனும் கிடையாது. இதை எதுவுமே இல்லை சார். சரி ஓகே, இப்போ வந்து இப்போ அவங்க மாவட்டத்துக்கும் கொடுத்துருங்க, ஐஜிக்கும் கொடுத்துருங்க. ஆமா சார், மண்டல பதிவு துணைத் தலைவருக்கும் கொடுத்துருக்கேன் சார். சரி சரி, இப்போ நம்ம கோர்ட் மூலமா தான் அதை பண்ண முடியாது. அப்படிங்களா சார்? உங்க தாத்தா வந்து 1919ல் வாங்கிருக்க, 3 தலைமுறை அந்த சொத்தை நம்மகிட்ட இருந்தது, யூடிஆர்ல தவறலாம். இப்போ நீங்க அதை யூடிஆர் பட்டா கேன்சல் பண்ணி உங்க பேர்ல கொண்டு வந்துட்டீங்களே? நான் பட்டா கொண்டு வந்தா சார். சரி, அந்த பத்திரத்தை கேன்சல் பண்ணோம். வாரிஸ் சார் போராட்டம் கொடுத்தாச்சு, வாங்கியாச்சு. இப்போ வந்து ஒண்ணும் கிடையாது, அந்த நீங்க கொடுத்த மனு இருக்கல? ஆமாங்க, மனுவின் அடிப்படையில் மேண்டமஸ் போயிடும், அவ்வளவுதான். அப்படிங்களா? கோர்ட்டுக்கு தான் போவாங்க? கோர்ட்டுக்கு தான் போனா தான் பண்ணுவாங்க. மகாலிங்கம், அதாவது மகாலிங்கம், அதாவது பதிவுத்துறையில வந்து இது மாதிரி நிறைய கேஸுங்க வந்து கோர்ட்ல நிலுவையில் இருக்கிறதுனால அந்த பத்திரப்பதிவு வந்து போலியா பண்ணது, தவறுதலா பண்ணது, திருத்த பத்தம் இது மாதிரிலாம் வந்து 17A வந்து செக்ஷன் பிரகாரம் இப்போ வந்து மாவட்ட பதிவாளர் நிர்வாகம் என்பவர் அதை நிறுத்தி வைக்கிறது தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படிங்களா? ஆமா, அதனால வந்து நீங்க கொஞ்சம் பொறுத்து இருந்து அது வந்து அந்த கோர்ட் இன்னும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரல.
ஒருவேளை அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு பதிவு துறை வந்து ஐஜி ஆபீஸ்ல இருந்து சர்க்குலர் அனுப்புனாங்கன்னா உங்களுடைய அந்த பதிவு வந்து ரத்து பண்றது வாய்ப்பு இருக்கு. சரியா? இது மூணு தலைமுறையா பூர்வீதி சார் பட்டா பட்டா எல்லாத்தையும் கூட்டா வாங்கி. அதான் யூடிஆர் என்பது என்னன்னா கணினி பட்டாக்கு முன்னாடி வந்து யார் வச்சிருந்து குப்பை வச்சிருந்தா சுப்ப வச்சான்னு கேக்குறப்ப ஓரளவு கேட்டு எழுதிட்டு போயிருதுங்க. அடிப்படையில பதிவு பண்ணல அப்படின்றது வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை பண்ணும். வருவாய் கோட்டார் அலுவலகத்துல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி சம்மன் சர்வ் பண்ணி ஆவணங்களை வாங்கி விசாரிச்சிருக்கணும். அந்த அடிப்படையில நீங்க போல இன்னும் பதிவுத்துறை ஆவணத்தை கேன்சல் பண்றது கொஞ்சம் காத்திருங்க. காத்திருந்த பிறகு அது சர்க்குலர் வந்த பிறகு அது நடக்கலாம். அப்படிங்களா சார்? ஆமா ஆமா. சரி சார், ஓகே சார், அழைத்தருக்கு நன்றி சார். தொடர்ந்து சொல்லுங்கள் சார். அப்போ அந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக வந்து சூழ்நிலையை உருவாக்கணும். பிள்ளைங்களை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கிற பசங்களே வந்து ஒரு ஒரு ஆல்கஹால் எடுக்கிறது, ஒரு லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற பசங்க ஆல்கஹாலை உட்கொள்றது, ஒரு தவறான வழிக்கு போகிறது, அந்த ஸ்கூல் பக்கத்தில் பிடி சிகரெட் வைக்கிறது ஸ்டாப் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த பசங்க ஸ்கூல் யூனிஃபார்மில் வந்தால் அந்த பிலோ ஒரு 18 ஏஜ் இருந்தால் அந்த சாராயம் மதுக்கடைகளை கொடுக்கறது அதை ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த இந்த ஸ்கூல் பக்கத்தில் அரௌண்டில் என்னென்ன கடைகள் இருக்குது, அதில் என்னென்ன ஒரு போதை மிட்டாய்லாம் வைக்கிற சூழ்நிலாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன சூழ்நிலை இருக்குதுன்னு அதெல்லாம் கண்காணிக்கணும். ஒரு அரசுடைய ஒரு விதைகள், இந்த மாணவர்கள்ன்றது இந்த நாட்டுடைய விதைகள், இவங்க வளர 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 இது இவங்க எப்படி ஒழுக்கமாக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் இந்த நாடு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இவங்களை ஆரம்பத்திலே நம்ம ஒரு கண்காணிக்காமல் விட்டுட்டோம்னா அந்த சூழ்நிலை வராது. அதே போல் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை கொண்டு வரணும். இப்போ ப்ரைவேட்டு ஸ்கூலில் கராத்தே யோகா பண்ணுறது, ஆனால் இங்கே பேரளவுக்கு மட்டும்தான் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில். அதை வந்து ஒரு அதுக்கான ஒரு வாதியார ஒரு ஸ்கூல்னால் ஒரு வாதி ஒரு கராத்தே மாஸ்டர் நியமிக்கணும், ஒரு யோகாவை நியமிக்கணும், ஒரு ஸ்விம்மிங் பூலை நியமிக்கணும். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையை உருவாக்கி அவன் அடுத்த கட்டத்துக்கு இந்த தலைமுறைக்கு ரெண்டு மூணு நிகழ்ச்சியில் பற்றி இதை பற்றி அதாவது பிடி பீரியடாக இருந்தால் மேக்ஸ் டீச்சர் வந்து கடன் வாங்கி கிளாஸ் எடுத்துறாங்க, அதில் பிடி அவரே போகிறது இல்லை. எஸ் அது அதை அதை வந்து அந்த அந்த ஸ்கூலில் அதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணும். பிடி பீரியடை வேறு யாருக்கும் கொடுக்கூடாது அது அப்படின்ற சூழ்நிலையை உருவாக்கணும். அப்படி பிடி பீரியடை வேறு வேறு டீச்சர் எடுக்கிறதுக்கு எதுக்கு பிடி பீரியடே தேவையில்லையே? மனு எந்த இன்றைக்கி பார்க்கணும் உடலுடைய ஆரோக்கியம் என்னென்னு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் தெரியும், ஸ்கூலுடைய அப்போ தான் ஸ்கூலுக்கே தெரியும். ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் நல்லா படித்து கிட்னி ஃபெயிலியரு லிவர் ஃபெயிலியர்லாம் பார்க்குறோம். அதோட இம்பார்ட்டண்ட்டாக உடல் ஆரோக்கியம் தான். நம்ம உடல் இருந்தால் மட்டும்தான் நம்ம சித்திரம் வரைய முடியும். உடல் ஆரோக்கியத்தை விட்டுட்டு நீங்கள் எது பண்ணாலும் வேஸ்ட் தான். கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். இல்ல இல்ல அவர் சொன்னது மாதிரி சார் பேசுவோம். நேர் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். உங்க பேர் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். சார் வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க சார்? கிருஷ்ணகிரிலிருந்து நந்தன் பேசுறேன் சார். நந்தன் சார் சொல்லுங்க சார், உங்க புகார் சொல்லுங்க சார். 10ஆம் தேதி எங்க வைஃப் மகேஸ்வரி ஒரு பெட்டிஷன் அனுப்பிச்சு சார் உங்க நிகழ்ச்சிக்கு. ஓகே சார். அதை பற்றி என்ன கேஸ் தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் ஃபோன் பண்ணேன் சார். இல்லை இப்போ அது அந்த புகாரை நாங்கள் வேறு யாராவது நிகழ்ச்சி அன்றைக்கி தொகுத்து வழங்கிப்பாங்க. அது என்ன என்ன புகார் சொன்னீங்கன்னா 13ஆம் தேதி பார்த்து படித்து இப்போ காட்டினாங்க சார். ஆ சரி, அதான் என்ன புகார்? நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் அனுப்பி இதெல்லாம் அவங்க இதோடைய தீர்வெல்லாம் இது பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணுறோம் சொன்னோம். என்ன என்ன கோரிக்கை அது சொல்லுங்கள் சார். எங்கள் மக வந்து 2018 டிசம்பரில் தேனி மாவட்டத்துக்காரங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக இங்கிருந்து கூப்பிட்டு போயிட்டு பேச விடாமல் வர விடாமல் தடுத்து நிறுத்துறான் சார். சரி, கிட்னாப்பிங்கா? ஆமாம் சார். அது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? பல கொடுத்துருங்க சார். இப்போ தொடர்ந்து கம்ப்ளைண்ட் எஸ்பி ஆஃபீஸும் கலெக்டர் ஆஃபீஸும் எங்கள் கொடுத்துட்டே இருந்தேன் சார். சரி, இப்போ தான் 30/4/2024 தான் எஸ்பி சார் ஆர்டர் படி சிஎஸ்ஆர் காப்பி ஒன்று போட்டு கொடுத்தாங்க சார். சரி, சிஎஸ்ஆர்லாம் போடக்கூடாதுங்க, அது வந்து எஃப்ஐஆர்ல போடணும் உங்களுக்கு. ஆமாம் சார், நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் சார். நம்ம போன போகும்போதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை சம்பளம் அனுப்புகிறாங்க சார். அதை நாங்கள் மறுபடியும் போனாக்கா அங்கே ஏதாவது ஒன்று சொல்லி கிள்ளி எழுதி நீங்கள் போங்க, நான் பார்த்துக்குறோம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். யார் சொல்கிறது அப்படி? சம்மந்தப்பட்ட வீரபாண்டி போலீஸ் ஸ்டேஷன் தேனி மாவட்டம் சார். தேனி மாவட்டம் வீரபாண்டியில் அப்படி சொல்கிறாங்களா? ஆமாம் சார். சரி, அந்த சிஎஸ்ஆர் காப்பிலாம் அனுப்பியிருக்கீங்களா நம்ம புகார்பட்டிக்கு? சிஎஸ்ஆர் காப்பி ஒன்று மட்டும் அனுப்பல சார், மீதெல்லாம் வந்து அவன் ஆபாசமாக பேசுறது, எங்கள் மகளை அடித்து துன்புறுத்துறது, நகை பணம், வீடு கட்டி கொடுத்து சொல்லுன்னு சொல்கிறதெல்லாம் நிறைய அதெல்லாம் இருக்குது சார், எங்ககிட்ட ரெக்கார்டு இருக்குது சார். சரி, நீங்கள் ஏற்கனவே அனுப்பியிருக்கீங்களா நம்ம நிகழ்ச்சிக்கு? ஆமாம் சார். அது என்னன்னு பார்த்துட்டு உங்களை திரும்ப கூப்பிட்றேங்க. தொடர்பு கொள்வாங்க.
தெளிவா சொல்லுங்க. கண்டிப்பா கூப்பிடுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இது சார், அதாவது ஒரு ஜாதி பிரச்சனைன்ற மாதிரி நினைக்கிறேன். திருமணம் பண்ணியிருக்காங்க போல, அதுக்கு அவங்க வீட்டிலேருந்து எதிர்ப்பு வந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயம். நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சு அவங்ககிட்ட பேசலாம். இப்போ சார் ஒரு கடிதம் வந்திருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம். லாரன்ஸ் கரடிப்பள்ளம் ஒட்டுப்பட்டறை குன்னூர் நீலகிரி மாவட்டத்திலேருந்து எழுதியிருக்காங்க. 2020 கிடைக்க வேண்டிய பென்ஷன் வந்து 2022 தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நலவாரியத்தில் உதவி பணம் 2020 தர வேண்டியது 2022 கொடுத்திருக்கிறார்கள். நியாயமான பதில் எதுவும் வருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க சகோதர சகோதரிகளுக்கு வயதாகியும் இன்னும் இந்த பென்ஷன் 1000 ரூபா பென்ஷனும் வரல, அதனால் அதற்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கோரிக்கை வந்து குன்னூரில் வந்து பேசினவர் வந்து நலவாரியம்னு சொல்கிறப்போ தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதே போல தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் இருக்குங்க. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த அமைப்பு ரீதியிலும் சேர்ந்து பிஎஃப் கிராஜுவேட்டியோ போனஸோ வாராந்திர விடுமுறை இல்லாத இந்த லேபர் செக்டர் இருக்காங்க இல்லைங்களா. இப்போ தெருவில் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க, கருவாட்டு வியாபாரம், மீன் வியாபாரம், ஜாக்கெட் பிட்டு, அவங்க எல்லாம் வந்து அமைப்பு சாராத தொழிலாளர்கள். தங்களுடைய உடலில் உழைப்பு தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைப்பாங்க, அதன் பிறகு போயிடுவாங்க. அப்படியே கொண்ட தோழர்களுக்காக தான் வந்து தாயுள்ளத்தோடு தமிழ்நாடு அரசு, அதுவும் திமுக அரசாங்கம் கொண்டு வந்தது தான் இது. தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் வாரியம் அன்று அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியம், கட்டுமான தொழிலாளர் வாரியம். இதில் ஏறக்குறைய ஒரு 28 வாரியங்கள் அவன் மெர்ஜி பண்ணியிருக்காங்க. அதில் தான் இவர் இந்த குன்னூர் தோழர் வந்து பதிவு பண்ணியிருப்பார். அது 60 வயசுக்கு பிறகு அவங்க பென்ஷன் தராங்க. அந்த பென்ஷன் வந்து இவருக்கு விட்டு போயிருக்கு அப்படின்றது தான் புகார். அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தொழிலாளர் நல அலுவலர்னு ஒருத்தர் இருக்கார், ட்ரிபிள் சோஷியல் செக்யூரிட்டி லேபர் ஆஃபீஸர்னு. அவர் வந்து நீலகிரியில் இருக்கார், நீலகிரினா ஊட்டியில் இருக்கார். அவருக்கு நீங்கள் அவர் புகார் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே சென்னை அவர் வந்து நலவாரியத்தில் எந்த பிரிவுன்னு அவர் குறிப்பிடலை. கட்டுமான தொழிலாளர் வாரியமாக இருந்தால் நம்பர் 8 வள்ளுவர் கோட்டை நெடுஞ்சாலை நுங்கம்பாக்கம் சென்னை 34 அவர் புகார் கொடுக்கலாம். இல்லை உடல் உழைப்பு தொழிலாளர் மாதிரி தான் நம்பர் 102 அண்ணா நகர் கிழக்கு சென்னை 102 முகவரியில் இருக்குது. அதுக்கு வந்து உடல் உழைப்பு தொழிலாளர் வாரியத்தில் அவர் புகார் கொடுக்கலாம். இது ரெண்டு மூணுமே முடியாத சூழ்நிலையில் வந்து திங்கட்கிழமை வந்து ஊட்டியில் கலெக்டர் ஆஃபீஸில் புகார், திங்கள் தின கோரிக்கை முகாமில் அதனுடைய ரிலேட்டட் பேப்பர்ஸ்லாம் வச்சு அவர் புகார் கொடுக்கலாம். ஓகே சார், ஓகே சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம், புகார் பட்டி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க சார்? வணக்கம் சார், பட்டு ஓட்டுறது, என் பேர் வீரேன் சார். வீரேன் சார், உங்கள் புகார் சொல்லுங்கள் சார். நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார், ஓய்வு பெற்ற தொழிலாளி சார். ஓகே சார். ஓட்டுநராக இருந்தேன் சார். 2016 சார் முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் கொடுக்கப்பட்ட டிஏவை நிப்பாட்டி வச்சுருக்காங்க சார். நாங்களும் பல தடவை கேட்டு பார்த்தோம், உங்கள் புகார் பட்டியிலேயே நான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் சார். ஓகே சார். ஆமாம், இது சம்மந்தமாக அந்த அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சார், மந்திரிகளும் தலையிட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்னு தெரியல சார். உழைச்சேன் சார், ராத்திரி பகல் இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைச்சி உழைச்சி எங்களுக்கு முடியாமல் சந்தியில் நிற்கிறோம் ஐயா. ஓகே சார். வந்து நான் கொடுக்க உயர்வு கொடுக்க மாட்டேங்கிறேன். ஏற்கனவே போக்குவரத்து துறையில் வந்து அந்த ஓய்வு பலன்கள் நம்ம கிடைக்கல, 8 கழகங்கள்லேயும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே நீங்கள் கேட்டதுக்கே நாங்கள் தெளிவாக விரிவாக பதில் சொல்லியிருக்கோம் தோழர். இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ நிராயுத பாணியாக நிற்கிறது எங்களுக்கும் வந்து ரத்த கண்ணீர் வர நிலையில் தான் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டால், எல்லா தொழிலாளர் இதுக்கும் பண்ணக்கூடிய இந்த அரசு வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு பஞ்சப்படியை இன்னமும் கொடுக்காமல் நிலுவையில் வச்சுருக்கிறது ரொம்ப வெக்கக்கேடு. இருந்தாலும் மீண்டுமாக இப்பொழுது தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்க போகுது 20ஆம் தேதியிலிருந்து. ஒருவேளை லேபர் டிபார்ட்மெண்ட்டு இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பிரச்சனை டிஏ பிரச்சனை எழுப்பப்படுமானால் கண்டிப்பாக உங்கள் கோரிக்கைக்கு ஒரு தீர்வு காணலாம். எதிர்பார்ப்பு காத்துருங்கள். ஒரு எதிர்பார்ப்போட இருப்போம். இந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் உங்களுக்கு விரிவு காணதான் பார்ப்போம். நம்மளும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்றோம். நன்றி, நன்றி சார், நன்றி சார். அழைத்ததற்கு நன்றி சார். இப்போ நம்ம இதை பற்றி தான் பேசலான் இருந்தோம் சார். இந்த பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஆன் டைமுக்கு வருதா அப்படின்ற ஒரு கேள்வி. சில இடங்கள்லாம் இந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து நிறைய அவங்க கலெக்ஷன் கரெக்டாக அவங்க அந்த இந்த பஸ்ஸுக்கு வர கேப்பில் அவங்க வந்து அவங்க கலெக்ஷனை பார்த்துறாங்க. இது வரிசையாக 3 பஸ் சேர்ந்த மாதிரி போகுது, எம்டியாகவே தான் போகிற மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணுறது இல்லையா?
இப்போ பள்ளிக்கூடம் திறந்த பிறகு சார் ஒரு பெரிய கண்ணீரான ஒரு வேதனையை நான் பதிவு பண்ணுறேன் சார். எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு ஒரு லெட்டரே வந்திருக்கேன். ஒரு கிராமத்துலேருந்து பள்ளிக்கூட மாணவர்களே எழுதி கையெழுத்து போட்டு அவங்க என்னென்ன ஸ்டாண்டர்ட்லாம் கூட போட்டிருக்காங்க. உதாரணமாக திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஒன்றியத்தில் நாச்சிப்பாளையம்னு சொல்லிட்டு சார், நாச்சிப்பாளையம் அருகில் இருக்கிறது வந்து பெருந்தொழுவுன்ற ஒரு பகுதி கிராமம், அங்கே வந்து அரசு மேல்நிலை பள்ளி இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏறக்குறைய ஒரு 1500 மாணவர்கள் வராங்க சார். எந்தெந்த பகுதின்னு கேட்டிங்கன்னா பெருந்தொழுவு, நாச்சிப்பாளையம், கரியம்பாளையம், ஆண்டிப்பாளையம், மணியம்பாளையம், பகவதி நகர், வேலன் நகர், தமிழ்நகர், திருக்குமரன் நகர், வெள்ளிமலைப்பாளையம், நாச்சிப்பாளையம். இந்த பகுதியிலேருந்து ஏறக்குறைய ஒரு 8-9 பகுதியிலேருந்து கிராமப்புறத்துலேருந்து எல்லாமே சற்றேறக்குறைய 3 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. இங்கே வரக்கூடிய அந்த பஸ்ஸுன்றது வந்து 3E ஒரு பஸ் வருது சார். அந்த 3E பஸ் வந்து காலையில் வந்தால் 7:30 முன்னாடி வந்து போயிடுறது, ஈவினிங் வந்தால் 3:50 போயிடுறது. அப்போ இந்த ரெண்டு ட்ரிப்பும் வந்தும் இந்த 8-9 பகுதியை சேர்ந்த கிராமப்புற மாணவர்களுக்கு அது பயனளிக்கும். கண்டிப்பாக. அப்போ வசதி இருக்கிறவங்க 2-வீலரில் தந்து விட்டுறாங்க, வசதி இல்லாதவங்க சைக்கிளில் வந்துடுறாங்க, இல்லை சிலர் ஆட்டோவில் வராங்க. இப்படியாக கொண்ட நிலையில் அந்த TN 38 25 56 ஓட்டுநர் வந்து என்ன உங்கள் அப்பா மூட்டு பஸ்ஸா, நீங்கள் மாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வந்தால் நான் ஏன் நிற்க காக்க வச்சு ஏற்றிட்டு போகிறது அப்படின்னு அச்சில் பதிவேற்ற முடியாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு எழுத்து மூலமாக வந்திருக்குங்க. கண்டிப்பாக சார், இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெற்று யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க சார்? வணக்கம் சார், சென்னை டி நேர்லேருந்து பழனி சார். பழனி சார், உங்களுடைய புகார் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், இப்போ எங்கள் மாமியாருக்கு வந்து பேரில் அவங்க அப்பா பேரில் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குங்க சார். அவங்க வந்து மணிக்கு அவங்க எங்க மாமியாருடைய பெரியப்பா பசங்க வந்து அந்த பட்டா மாமனார் பேர்ல இருக்கிற பட்டாவை அவங்க அப்பா பேர்ல தவறுதலா வந்துச்சுன்னு சொல்லி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சார். இப்ப 30 வருஷ காலமா இவர் பேர்ல தான் சார் இருக்கு. இதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சார்? சொன்னாங்க வருவாய்த்துறையை பாக்கணுமா இல்ல ரீசார்ஜ பாக்கணுமா? ஒண்ணு இல்ல, யாரும் பாக்கல. நீங்க முதல்ல வந்து நீங்க ஆடியோ பாருங்க. சரிங்க சார். நீங்க அந்த புகார்ல வந்து எந்த வருஷத்துல மாறிச்சு? 2019 பயணம் பண்ற திமுறா அப்படின்லாம் கேட்கறது. ஒரு அரசு ஊழியர் யூனிஃபார்ம் போட்டு தன்னுடைய பிள்ளையும் அது மாதிரி படிக்குதுன்ற ஒரு நிலையில மறந்து இது மாதிரி பேசுறது, அதே போல வந்து லேடிஸ் யாருன்னா அவங்களும் இது மாதிரி கொச்சை வார்த்தையில் பேசுகிறது. நீங்கள் என்ன சிவி சிங்காச்சின்னு பீச்சுக்கு போகிறீங்களா இல்லை பார்க்குக்கு போகிறீங்களா இல்லை சினிமாவுக்கு போகிறீங்களான்ற கேட்குற அளவுக்குலாம் இந்த நடத்துனர் இருக்கிறதா வந்து அதில் புகாரில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அரசு ஊழியர்கள் ஒரு கண்ணியத்தை பின்பற்றணும், கண்ணியமாக நடந்துக்கணுன்ற ஒரு முறையை வந்து தமிழ்நாடு அரசு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் அவங்களுக்கு சொல்கிறாங்க. இது மாதிரி புகார் போனால் அவங்கள ஒரு வாரம் வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுத்து ட்ரைனிங் அனுப்புகிறாங்க. இப்போ சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் அது மாதிரி ஏதாவது பணிமனையில் இது மாதிரி புகார் போனால் உடனே நடவடிக்கை எடுத்து குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த பணிமனைக்கு இப்போ இவர் ஏற்கனவே ட்ரைனிங் ஆகி வந்தார் பாருங்க, அங்கே போய் பனிஷ்மெண்ட் பண்ணி இவருக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அவர் கிளாஸ் எடுத்து வந்தால் தான் மீண்டும் அவர் ஜாயின் பண்ண முடியும். அது மாதிரிலாம் இவ்வளோ கடுமையாக இருந்தும் கிராமப்புற மாணவர்களை வந்து எடுத்தம் கவுத்தன்ற மாதிரி வாய் புளிச்சது மாங்காய் அழிச்சது மாதிரி இப்படி பேசுறது வந்து உள்ளார்ந்தபடி வந்து ரொம்ப வேதனை அளிக்கிறது. அந்த கடிதத்தை நாங்கள் வச்சு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்லேருந்து கவர்னர்லேருந்து சிஎம்க்கு வருவாய்த்து இந்த டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி வரைக்கும் நாங்கள் புகார் அனுப்பியிருக்கோம். இது துறை சார்ந்து வந்து எங்களுடைய தோழர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த பனிமனை மேலாளர்லேருந்து எல்லாருமே நேரில் போய் பார்த்து பேசியிருக்காங்க. இது மாதிரி ஒரு நிகழ்வு. அடுத்தது வந்து தொடர்ந்து பேருந்துகள் பயணிக்கிறப்போ தனியார் பேருந்துகள் மட்டும் கரெக்டாக வந்து பயணிக்கிற அளவுக்கு பற்றி நம்ம பேசுவோம் சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெற்று யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ. ஆ வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் நான் திண்டுக்கல் மாவட்டம் குமரவேலு சார். குமரவேலு சார் சொல்லுங்கள், உங்கள் புகார் சொல்லுங்கள். சார் ஒன்றும் இல்லைங்க சார், இப்போ எங்கள் வீடு மகளை வந்து ஈரோடு மாவட்டம் சிறுபாளையத்தில் கட்டி கொடுத்துங்க சார். சரி, கட்டி கொடுத்த உடனே ரேஷன் கார்டில் பேர் சேர்த்து ரெண்டு பேரும் தனியாக தரிசனம் நடத்திட்டு இருக்கிறாங்க சார். சரி, ஆனால் அந்த டிஎஸ்ஓ கிட்ட கணவன் மனைவிக்கால சின்ன பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணிவிட்டாருன்னா டிஎஸ்ஓவுக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்கையில் விவாகரத்து ஆகாமையே அந்த அம்மாவுக்கு பேர் நேக்க மாட்டிட்டு இருக்கேன். தப்பா அது மாதிரி பண்ணுங்க.
அதாவது இல்லைங்க, வட்ட வழங்கல் அலுவலர் வந்து உங்களுக்கு டிவோர்ஸ் இல்லாமல் எப்படி அவர் வந்து பேர் நீக்கல் பண்ணார்? தகவல் உரிமை போட்டு கேட்டுட்டேன் சார். சரி, அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அவர் மேல நீங்க துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கலாம். திரும்ப அது அதுதான் சார், இப்ப துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கணும்னு நான் ரெண்டு தரக்கா போய் கொடுமுடியில பேசிட்டு வந்துட்டேன் அம்மாட்ட. நீங்க விவகாரத்தை ஆகலிங்கிற கோர்ட் ஆர்டர் கொடுங்கிறது, கோர்ட் ஆர்டர் எங்கிட்ட இருந்து தர்றேங்கிறேன். சரி, அப்ப ஒண்ணு செய்யுங்க நீங்க. இதுக்கு வந்து உணவுப் பொருள் ஆணையாளர் இருக்காங்க உணவுத்துறைக்கு. ஆணையாளர் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை, எழிலகம் 4வது தளம், சேப்பாக்கம், சென்னை 6,05,000. அவர் தான் மாநில அளவில் அதிகாரி, மாவட்ட லெவலில் வந்து மாவட்ட வழங்கல் அலுவலர், அதே போல தாலுக் சப்ளை ஆபீசர் இந்த நிலையில தான் இருக்காங்க. நீங்க மாநில லெவலில் இருக்கக்கூடிய ஆணையாளருக்கு ஒரு புகாரை வந்து எழுதுங்க. உங்களுக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் வரிசைப்படுத்தி எழுதிங்கன்னா கண்டிப்பா அவருக்கு மேல டிஎஸ்ஓ மேல நடவடிக்கை எடுப்பாங்க. தாராளமா பண்ணலாங்க, தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு ஆர்டிஐல வந்து இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க துறை ரீதியா வந்து அயராதி ஆபீசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்றது நல்லது, உங்களுக்கு அட்வான்ஸா இருக்கும். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் கூப்பிட்டு சொல்றேங்க, உங்களுக்கு கொடுக்குறேன். கூப்பிடுவாங்க சார். நன்றி, நன்றி. அடுத்ததுக்கு நன்றி. தனியார் பேருந்து போய் சொல்ல வந்தீங்க, அதுக்கு முன்னாடி சார்ட்டை கொஞ்சம் கேட்டுட்டு வந்துடலாம். அதாவது சொல்லுங்க சார், இப்போ இந்த போக்குவரத்து துறை பண பலன்கள் வரலை அப்படின்னு சொன்னால் இந்த தொடர்ந்து நஷ்டத்துலேயே இயங்குது அப்படின்றாங்க. ஆனாலும் சார் சொல்கிற மாதிரி அவர்கள் இந்த பேசக்கூடிய விதங்கள் இதெல்லாம் சரியில்லை, ஆனால் தனியார் பேருந்துகள் அப்படியே நேர்மாறாக செயல்படுறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? சார், போக்குவரத்து துறைன்றது தனியாரது மட்டும் லாபகரமாக வருது, நம்ம கவர்மெண்ட் வந்து லாபம் இல்லைன்றாங்க. இதை வந்து பராமரித்து கொண்டு நல்ல வழியில் கொண்டு போயிருந்தாங்கன்னா இது லாபத்தை கொண்டு வந்திருக்கலாம். இதில் வந்து அரசியல் தலையீடுகள் அதிகம். இதில் பார்த்தீங்கன்னா பாதி போக்குவரத்து துறையாளர்கள் வந்து அந்த கட்சி இந்த கட்சி சொல்லிட்டு யாரும் வேலையை செய்கிறது கிடையாது. ஆமாம், அந்த யூனியன் வச்சுட்டு அது ஒரு பக்கம் நடக்கிறது. அதுக்கப்புறம் இவங்க ஒற்றுமையும் கிடையாது. இப்போ கூட ஒரு தமிழக அரசு அதுக்கான தொகையை ஒதுக்கி, இப்போ இந்த கம்மிங் அசம்பிளியில் சீசனில் அதை ஒதுக்கி அந்த தொகையை அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இப்போ 2000 அப்புறம் அப்பாயின் ஆகணும், பென்ஷன்லாம் கிடையாது. அதனால் அந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பஞ்ச தொகையை உடனடியாக அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும். மூணாவது வந்து போக்குவரத்து துறை தொழிலாளர்களை வந்து நம்ம இது நம்ம பஸ்ஸுன்ற ஒரு எண்ணத்தில் ஓட்டணும். இந்த பஸ்ஸு வந்து யார்தான் அது நம்ம பொருள் நினச்சி ஓட்டணும். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு பைக் ஓட்டணும், எப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும். ஏன்னா இந்த டியூட்டி காலில் எடுத்துட்டு உள்ள வரைக்கும் அது எந்த மேடு பள்ளம் அதில் கிளச்சி 1000 முறை பிடிக்கிறது, அது அதுக்கான கன்செஷன் டீசல் கன்செஷன் இல்லாமல் போடுது. அது லாப நோக்கத்தோடு கொண்டு போனோம்னா அது வந்து வெட்டி அடைஞ்சிருக்கும். அதே போல் அதை பராமரிக்கிறதும் கிடையாது, அது நிற்கிற வரைக்கும் ஓட்டுறது, அதுக்கப்புறம் புதுப்பிக்கிறது, அது ஒரு மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இலவசம், மகளிருக்கு இலவசம்னு கொடுத்துக்கிறாங்க. இது எல்லாரும் ஆதரிச்சா கூட எனக்கு சில உடன்பாடுகள் இருக்குது. ஏன்னா இதோட மக்கள் வந்து இலவசமாக மக்கள் வந்து வாழ்கிற அளவுக்கு வந்து இன்னும் அப்படிலாம் மக்கள் இல்லை, பணம் கொடுத்து போகிறது கெட்டியாக இருக்காங்க. அதை வந்து எதுக்கு தேவையோ அதுக்கு இந்த அரசாங்கம் பயன்படுத்தணும். ஒரு இலவசமாக கொடுத்துட்டு ஒரு நல்ல திட்டங்களுக்கு பணம் ஒதுக்க முடியலனா அது நமக்கு ஒரு வருத்தமான சூழ்நிலை இருக்குது. அதே போல் மற்ற திட்டங்களுக்கு கொண்டு வரணும். இப்போ இது இலவசம் சொல்கிறீங்களா, அதே போல் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, அதெல்லாம் அதுவும் இலவசமாக கொண்டு வந்தால் மக்களுக்கு நல்ல ஒரு சிகிச்சையாக இருக்குன்னு தான் நம்மளுடைய ஒரு கோட்பாடாக இருக்குது. இதை இலவச திட்டத்தை முதல்ல வந்து மக்கள் வந்து மோஸ்ட்லி யாரும் விரும்புகிறதில்ல, ஒரு 20% தான் விரும்புகிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான திட்டங்களை உருவாக்கி அவங்களுக்கு வேலைகளை கொடுத்தாலே மக்கள் வந்து அடுத்த கட்ட நோக்கி பயணம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேலைகள் தான் முக்கியம். இப்போ ஒரு ஒரு கிராமத்தில் எடுத்தோம்னா அந்த ஒரு பையன் ஒரு உயிர் தான் ஒரு ஆடு மாடு சார்ந்தோ இல்லை வெளியூருக்கு வந்தோ வாழ்கிறாங்க. அந்தந்த மாவட்டத்தில் ஒரு ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு எடுத்து அவங்களுக்கு ஒரு தொழிலை உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும். இந்த அந்த இலவசத்துக்கு ஒரு 4000 கோடி, இப்போ இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 12000 கோடி ஒதுக்கிருக்காங்க. அந்த பணம் கூட செட்டில் கேஸ்ட்டுக்கு போக வேண்டிய பணத்தை ஒதுக்கிருக்காங்க. அந்த 12000 கோடிக்கு ஒரு மூணு மாவட்டத்தில் ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டலாம், கொண்டு வரலாம், இல்லை அதுக்கான ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம். அப்படி தான் அந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்க சொல்ல தான் அவங்க இலவசத்தை குறையும். ஒதுக்கப்பட்டது எங்களுக்கு வந்து கெட்டித்தரல. எந்த வருஷம் சொன்னீங்க?
அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கலையரசு நீங்க என்ன பண்ணுங்கம்மா, உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், அதே போல வந்து வீட்டு வரி ரசீது இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து இணைச்சி வர திங்கக்கிழமை கலெக்டர் ஆபீஸுக்கு வந்து போய் ஒரு மனு கொடுங்கம்மா. இப்போ நம்ம புகார்பேட்டில் பதிவு பண்ணீங்க இல்லையா, அது எல்லாம் ஒரு கோரிக்கை மனுவாக எழுதி அங்கே பதிவு பண்ணி அங்கே வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அந்த டோக்கன் வாங்கிடுங்க. இந்த மனு கொடுத்த பிறகு ஒரு 30 நாளுக்குள்ளே உங்கள் கோரிக்கை வந்து கன்சிடர் பண்ணலன்னா மீண்டும் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம்மா. அதான் சார், இப்போ திருப்பி நான் போய் இப்போ என்ன செஞ்சிருக்காருன்னா, அதே கிளர்க்கு தான் சார், எங்கள் வீடு வந்து கூரை வீடு தான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தகர செட்டுன்னு போட்டு கொடுத்துருக்காரு எனக்கு. நான் இப்போ தான் ஒரு 20 நாளைக்கு மாதிரி போய் கண்டுபிடிச்சேன். திருப்பி திருப்பி என் வீட்டுக்கு தான் இந்த தவறு பண்ணுறாரு அவர். செயலாளர் பேர் என்ன? வெங்கடேசன். சரி, உங்க செல் நம்பர் அப்படியே சொல்லுங்க. 71-53 சார். அதுக்கு தான் இப்போ போயிட்டு நான் கேட்குறப்ப இந்த வீட்டு வரிசை எடுக்கும்போது பார்க்குறேன் தகர செட்டுன்னு போட்டிருக்காருங்க சார். அதெல்லாம் அப்புறம் திருப்பி திருப்பி தவறு செய்கிற மாதிரி தானே? ஆமாம், சரிம்மா, ஓகே, கண்டிப்பாம்மா, இதுக்கு வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வர மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். சரியா? ஓகேம்மா, நன்றி சார். உங்களுக்கு ஒரு புண்ணியமாக நான் ரெண்டு பொம்பளை புள்ளிய வச்சுட்டு. புண்ணியம் இல்லைம்மா, உங்களுக்கு உங்களுக்காக தான், உங்களை போட்ட மக்களுக்காக தான் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி வந்து இது மாதிரி புகார்பேட்டின்னு கூப்பிட்டு எங்களை போல வல்லுநர்லாம் கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கவலைகள் போக்கப்படும். நன்றி, நன்றிம்மா, நன்றி, அடுத்தது. நன்றிம்மா, சரிங்க சார். நன்றி, நன்றி. இல்லை சார், ஆக்சுவலாக நம்ம பேசும்போது நீங்களும் சரி அவங்களும் சரி ஒரு பென்ஷன் கிடையாது அப்படின்றீங்க. பென்ஷன் இல்லைன்றது ஓகே, ஆனால் லம்சமான அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இல்லையா சார்? இல்லை, கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் அப்படிங்கும்போது பிஎஃப் அதோட சேர்த்து உங்கள் லம்சம் அமௌண்ட் கூட எதுவும் கிடைக்காதா? இல்லை, கிடைக்காது. இப்போ அது வந்து கிடைக்கும் சார், ஸ்பெஷல் நம்மளாக கேட்குறது. ஒரு தொழிலாளியாக நான் போகிறேன்னு வச்சுக்கணும், ஆசிரியர் பணிக்கு போகிறேன்னு சொல்கிறப்போ அது ஸ்பெஷல் பிஎஃப்னு ஒன்று பிடிக்கிறாங்க. அது நான் விருப்பப்பட்டது, எனக்கு என்னுடைய சேலரியில் வந்து நீங்கள் 5000 பிடிச்சிங்க, 10,000 பிடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த அமௌண்ட்டு தான் போகுது, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் வருது. அது 1/3 ஏதோ ஒரு ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி அவங்க போட்டு தருவாங்க, அதுதான் செட்டில்மெண்ட்ன்றது தான் அது, மற்றபடி பென்ஷன் கிடையாது. இப்போ நம்ம வழக்கறிஞர் சொன்னார் இல்லைங்களா, பேருந்துகள்லாம் இப்படி இருக்க போது வருதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது தொழிற்சங்கங்கள், இப்போ ரூலிங்கில் இருக்கிறது திமுகன்னு சொன்னால் தொழிலாளர் முன்னேற்ற பேரவை, தோமுசான்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 1500 தோழா இருக்காங்கன்னா எந்த டேப்போக்கும் வேலைக்கு போக மாட்டாங்க. அவங்க அவங்களே ராஜா, அவங்களே மந்திரி, டிரான்ஸ்ஃபர் வாங்குறது, மந்திரியை பார்க்கறது, அந்த மீட்டிங் போகிறது, இந்த மீட்டிங் போச்சு. அப்போ அந்த 15,000 தோழருடைய வேலை யார் செய்யறதுங்க? கண்டிப்பாக. அதே போல் அதிமுக வந்துச்சுன்னா அண்ணா தோற்சங்கம், அது தவிர சிஐடி ஏஐடின்னு எவ்வளோ தோற்சங்கள் இருக்குது, ஜாதி தோற்சங்கங்கள்லாம் இருக்குது. இவங்க எல்லாமே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ரோலிங்கோட கூட்டணின்னு சொன்னால் யாருமே போக மாட்டாங்க. அதே போல் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு தான் ஒரு பஸ்ஸினுடைய வேல்யூ, 15 ஆண்டுக்கு பிறகு வந்து அது கிராஃப்டில் போட வேண்டியது. அது கிராப்பில் போட வேண்டியதெல்லாம் 30 வருஷத்துக்கு பெயிண்ட் அடித்து ஆர்சி கொடுக்குறாங்க. அதே ஒரு ப்ரைவேட்டில் நான் 2-வீலர் வச்சுன்னா 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, நீ அது வந்து கிராப்பில் போடுன்னு சொல்கிறார் ஆர்டிஓ. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம் சார், நேர் அனுப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி யாரை எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். ஆ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து அழைக்கிறீங்க? விழுப்புரம் தாலுக்கா. ஆ சொல்லுங்கள் சார், உங்கள் புகார் சொல்லுங்கள். சார், எங்கள் அப்பா வந்து சின்ன சார், 3 பேர் அண்ணன் தம்பி. ஓகே. அதுல எங்க அப்பாவுக்கு மூத்தவருக்கு மூத்தவர் மூத்தவர் பேர்லதான் எல்லா லேண்டும். ஆனா அப்படியே வாய்மொழியா அப்படி வெறும் பாகாண்டே பிரிக்கல சார். ஓகே. அதுல சில சொத்து மூத்தவர் பேர்ல இருக்குது. சரி. அவர் வந்து எங்களுக்குதான் சொந்தன்றாங்க. அவங்களும் இறந்துட்டாங்க, எங்க அப்பா இறந்துட்டாங்க, மூத்தவர் இறந்து இதுவரை பாகாண்டே பிரிக்கல. சரி. சில சொத்து வந்து அவர் பேர்ல எப்படி போச்சு சொத்தெல்லாம்? வாங்கிட்டோம். சரி, முதல்ல நீங்க பாகத்தை பிடிச்சிக்கிங்க, பிடிக்க வராங்களா அவங்க? வர மாட்டாங்க சார், கோர்ட் டைரக்ஷன் சார். அவங்க அவங்க எக்ஸ்பயர் இறந்துட்டாங்க எல்லாம். சரி சார், ஒண்ணில நீங்க ஃபாதர் பெரியவர் எல்லாம் இறந்துட்டாங்க. ஒண்ணில இப்ப லீகல் சர்டிபிகேட் லீகல் சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா? அதாவது அவங்க அவங்க பெரியவர் உங்களுக்கு மேட்டர் புரிஞ்சுச்சு, பெரியவங்க பேர்ல இருக்கு, மத்தவங்க எல்லாம் வந்து ஏதோ பேச்சு இதுல வந்து அப்படி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க யாரும் கூட பிடிக்க வராங்களா அவங்க உங்க பார்ட்டியை சேர்த்துங்க. சரி சார். எதிரா வரவங்களுக்கு எதிர பார்ட்டியை சேர்த்து. சரி சார். பார்ட்டிஷன் போடுங்க, உங்க சப்கோர்ட்ல பார்ட்டிஷன் போடுங்க. பார்ட்டிஷன் போட்டா ஒரு 6 மாசத்துல அது கேஸ் முடிஞ்சிடும், பிரிச்சு கொடுத்துருவாங்க சொத்தை.
ஓகே சார், நன்றி சார், அழைத்த நன்றி சார். இந்த தனியார் பேருந்துகள்லாம் வந்து சொல்ல வந்தீங்க, அதை பற்றி. ஆமாம், தனியார் பேருந்துகள் மட்டும் கண்ணும் கருத்துமாக மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து அதை வந்து பேசஞ்சர் அழைச்சிட்டு போகுது. எந்த ஒரு தனியார் பஸ்லேயும் வந்து அந்த 50 50+2 60 பேசஞ்சர் வரைக்கும் ஏற்றிட்டு போவாங்க. அதுவும் டைட்டாக இருக்கும், வெத்தலை அடுக்கிற மாதிரி அடிக்கிட்டு போவாங்க. நேற்று நடந்தது சார், உளுந்தூர்பேட்டைக்கு ஒரு வழக்கு சம்மந்தமாக நான் போயிட்டு வரப்போ, உளுந்தூர்பேட்டை டு விழுப்புரத்துக்கு வரேன், ஒரு ஏசி பர்த்துக்கு வச்சு தமிழ்நாடு அரசு பேருந்து போயாது, அதில் ரெண்டே பேர் தான் பயணம் பண்ணுறாங்க, நான் என்னுடைய தோழர் இன்னொருத்தர், மூணு பேர் தான் மொத்தமே. அப்போ இந்த மூணு பேருக்கு ஒரு ஏசி கோச்சு அங்கேருந்து வருதுன்னு சொன்னால் அப்போ அரசுக்கு எவ்வளோ விரயம்? இந்த கேள்வியை நான் வந்து அங்கே நடத்துனரை கேட்குறப்ப, இது விரயம் இல்லை சார், எங்களுக்கு என்ன சார் பண்ண முடியும், ஏறலைனா நானே போய் ஊர்லேருந்து வாங்க வாங்கன்னு இதை தள்ளி ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு காரணம் யாருங்க? மக்களுடைய வரி பணத்தில் ஒரு ஏசி கோச்சு அங்கேருந்து மூணு பேருக்காக உளுந்தூர்பேட்டை டு விழுப்புரம் வருதுன்னு சொன்னால் இதே தனியார் அதுமாரி அனுமதிப்பாங்க? அப்போ அந்த அந்த கண்டக்டர் ஒரு ஆன்சரபிள் தானே, அவர் வந்து பதில் சொல்லல இந்த. ஆமாம், அது கேட்குறதுக்கு அவர் என்னுடைய டைமிங் சார், நான் இங்கேருந்து 7 hoursக்குள்ளே நான் கோயம்புத்தூர் போய் ஆகணும், இல்லைனா எனக்கு நோட்டீஸ் கொடுத்துருவாங்க, எனக்கு இருக்கக்கூடிய ஆஃபீஸராக ஏறினா என்ன ஏறலைண்ணா, நன்றி டைம் கரெக்டாக ஏன் வரலன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது, நான் என்ன சோஷியல் சர்வீஸ் செய்யறதுக்காக வந்துருன்னு கேட்குறாருங்க. அப்போது அரசாங்கம் வந்து குறைய மட்டும் பார்த்துட்டு நிறைய மட்டும் செஞ்சுட்டு போகிற மாதிரி இல்லைங்க. எல்லாமே திட்டங்கள் வந்து பேப்பரில் மட்டும் இருந்தால் போதாது, செயல்பாட்டுக்கு இருக்கணும். ஒவ்வொன்று வந்து கண்காணிப்பு என்பது குறைவாக இருக்குங்க சார். கண்காணிப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த நிர்வாகம் வந்து சுணக்கமான நிர்வாகமாகும், அரசுக்கு நிர்வாகத்திறனற்ற செயல் உள்ள அரசு அப்படின்ற பேர் தான் வரும். அதனால கண்காணிப்பு என்பது கீழ்மட்டத்திலேருந்து வரணும், அப்படி இல்லைனா முடியாதுங்க. இப்போ நான் வந்து ஒரு கொத்தனாரை வச்சு வேலை வாங்குறேன்னு சொன்னால் அவருக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னா, அவர் காலிலேருந்து செல்ஃபோனில் பேசிட்டு இருந்தால் நான் அவர் சாயந்தரம் 1000 ரூபாய் கொடுப்பேனா? நான் கேள்வி மேலே கேள்வி போட்டு துணைச்சிருவேன் இல்லைங்களா? அது மாதிரி அரசாங்கம் வந்து மக்களுடைய வரி பணத்தில் செயல்படுது, மக்களுக்கான அரசாங்கம், மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கான மக்களுக்கான சர்வெண்ட், நம்ம பப்ளிக் சர்வெண்ட்ன்றதை வந்து எந்த தாசில்தாரோ எந்த விஏஓ எந்த கலெக்டர் எந்த செக்ரட்டரி டு கவர்மெண்ட் நினைக்கிறாங்களோ அப்போ தான் வந்து நிர்வாகம் சரியாக இருக்கும். இல்லைனா இது மாதிரி குறைகள் நிறைய இருக்கும் சார். அது பட்ட வர்த்தனமாக தெரியதில்லை, வெளிப்படை என்பது கிடையாது. அரசாங்கத்தை இன்னமும் வந்து கிழக்கிந்திய கம்பெனி கொண்டு வந்த அந்த ரகசிய காப்பு சட்டம் தான் தூக்கி பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ தகவல் பெறும் உரிமைச்சட்டம்லாம் வந்து கேலி கூத்தாக இருக்குங்க. இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தகவல் பெறும் உரிமைச்சட்ட ஆர்வலர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆணையத்தினுடைய நிர்வாகத்தினற்ற செயலாக வந்து நான் முற்றுகை போராட்டம் அறிவிக்க போகிறோம் நாங்கள். இந்த அந்த அளவுக்கு இருக்குது. அப்போது தமிழ்நாட்டில் முன்ன மாதிரி இல்லை சார், சோஷியல் மீடியா வந்த பிறகு அப்டேட்டில் போயிட்டே இருக்குது. அரசாங்கத்தினுடைய குறைகள் வந்து மந்திரி ஏதாவது டங் ஸ்லிப் ஆகி ஒரு வார்த்தை சொன்னால் அடுத்த செகண்ட் சோஷியல் மீடியாவில் வருது. அப்போ அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அரசாங்கம் எவ்வளோ கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நலவாழ்வு அரசாங்கம் என்பது ஒரு சின்ன போஸ்ட் காலில் கம்ப்ளைண்ட் போனால் கூட அது ரிப்ளை கொடுக்கக்கூடிய நிர்வாகம் இருக்கணும் சார். அச்சிரப்பாக்கம் யூனியனில் வந்து நாங்கள் இது வரைக்கும் ஒரு 10,000 பெட்டிஷன் போட்டிருக்கோம் சார், இது வரைக்கும் ஒரு சிங்கிள் போஸ்ட் கார்டு கூட அனுப்பல. அந்த நிர்வாக திறனற்ற பிடிஓ விபி அண்ட் பிபி, இது வந்து ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் இப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சரும் சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு காதில் வந்து தேனா ஒழியுது பாலா ஒழியுது, ஆனால் வந்து செயல்பாட்டு என்பது போராக இருக்குது. கண்டிப்பாக சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நேயர்களோட பல்வேறு கேள்விகளுக்கும் சமூக ஆர்வலர் சட்ட ஆலோசகர் ரெண்டு பேருமே வந்து சிறந்த முறையில் பல தீர்வுகளை சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி பொதுவாகவும் பல விஷயங்கள் நேயர்களுக்கு பயனுள்ள வகையில் நம்ம பேசியிருந்தோம். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். உங்களுடைய நேரத்தை செலவு செய்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம் ஐயா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.